அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சிந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் உள்ளவரை வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். யார் சொல்லுக்கு வானம் வசப்படும்? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லுகிறார். கணவனையே தெய்வமாக என்று சொல்கிறார்கள். கணவன் தான் குடும்பம். குடும்பத்தை கண் கண்ட கடமையாக செய்கின்றவர்களுக்கு, ஒழுக்க நெறியில் மின்னோட்டமாக இருப்பவர்களுக்கு இந்த வானம் வசப்படும். அவர் சொல்லுக்கு இந்த பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் என்று சொல்கிறார். ஒழுக்கத்தினுடைய சீலராக திகழ்கின்ற பெண்மணிகளுக்கு இந்த உலகம் எது சொன்னாலும் கேட்கும், இந்த பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் என்று குறிப்பிடுகிறார். ஒழுக்கத்தில் சிறந்த பெண்மணியே இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.